விக்ரம் படத்துக்கு புதுசாக ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தமிழில் பார்க்கும்போது ரொம்ப க்ரேசியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தோம், விக்ரம் வந்து கைதியோட சீக்குவலாக இருக்குமா, அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக விக்ரமோட பார்ட் டூ விக்ரமோட சீக்குவலாக இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட்டு இதை பார்த்தோடனே இது ரெண்டுமே இல்லை, இது வந்து பஞ்சதந்திரத்தோட சீக்குவல்ன்ற மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ பேசிகிட்டே இருக்காமல் வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு வேறு லெவல் ப்ரொமோனே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த கிரேஸ் குறையாமல் அந்த நாலு பேரோட பர்ஃபாமன்ஸும் சரி, சேம் இப்போ கூட அப்படியே அந்த பஞ்சதந்திர சீன் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட அதை ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ அவங்களோட ஸ்லாங்காக இருக்கட்டும், ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிரேசி மோன் டைலாக்ஸ் எழுதியிருப்பார். ஸோ இப்போ கிரேசி மோன் இல்லைனாலும் அதை ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது கமல் சாரோட டைலாக்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதுலேயும் நம்ம ஜெயராம் அந்த சொல்லுவார், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக ஒரு 10-15 கோடி தேரும் அப்படின்றது. குறிப்பாக சொல்லணும்னா யூவி சேது, யூவி சேதுவோட ஃபஸ்ட்டு ராம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைடா கூட விக்கு இருக்குது அப்படின்னு, என்ன விக்கு வச்சுருக்கேனா அது அல்டிமேட் அதெல்லாம். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ சர்ப்ரைசஸ் நமக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.